ஹாய், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொஜ்ஜீபம் பண்ண போகிறோம். நிறைய பேர் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து அதிர்ஷ்டம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் சொஜ்ஜீபம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து சொஜ்ஜீபம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்கும், இப்போ நம்ம வந்து சொஜ்ஜீபம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து மைதா மாவு, இது ஒரு கால் கிலோ அளவுக்கு முதல்ல மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் கோதுமை மாவுனாலும் பிசைஞ்சிக்கலாம், மைதா மாவுனாலும் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் சொஜ்ஜீபம் அப்படிங்கும்போது நம்ம வந்து மைதா மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அது கோதுமை வந்து மைதா மாவு மாதிரி வராது, அது கொஞ்சம் சுமாராக இருக்கும். சில பேர் மைதா மாவு சேர்த்துக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கோதுமை கூட சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவு பிசையும் போது ஒரு துளி சிட்டுக்கே நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுங்க. ஃபஸ்ட்டு கலந்து விட்டு ஜலத்தை மட்டுமட்டாக விட்டு பிசையணும். இதுக்கு வந்து ஒரு அளவு கிடையாது, அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தட தடன்னு ஊற்றிடாதீங்கோ, பார்த்து பிசையுங்கோ. மாவு எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்த அளவுக்கு ஊறினா தான் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், நன்னாவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும், நன்னாவும் இருக்கும். அது நமக்கு இதெல்லாம் வந்து நான் என்னோட மெத்தடில் தான் பண்ணுறேன். நான் சொஜ்ஜீபம் எதற்கு பண்ணுவோம்மா? சொஜ்ஜீபம் வந்து சாதத்துக்கு சில பேர் ஒவ்வொரு ஆற்று வழக்கங்கள் அதில் பண்ணிப்பா. சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு கூட பண்ணிக்கலாம். சில பேர் வந்து தோசைக்கல்லையும் போடுவா, இதை வந்து நம்ம எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம். அதெல்லாம் அவளுக்கு எண்ணெய் எப்படி தேவையோ அப்படி பார்த்துன்னு அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து மெயினாக சாதத்துக்கு தான் பண்ணுவாள். நிறைய பேர் சுஜ்ஜீபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள், அதனால் உங்களுக்காக நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இப்போது அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஜலத்தை திட்டமாக விட்டுண்டு இதை கொஞ்சம் பிசைஞ்சுண்டு அப்புறம் தான் எண்ணெய் விடணும். எண்ணெயை விட்டுட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜலம் விட்டேனா அது வந்து அதில் சேரவே சேராது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஊற ஊற நெகிழ்ந்துக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நிறைய பேர் அதில் சொத சொதன்னு எண்ணெய் விட்டுருவா, அப்படிலாம் விடவே வேண்டாம். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டேன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு மஞ்சப்பொடிலாம் வேண்டாம். இது வந்து மஞ்சப்பொடி வேண்டாம். சாதத்துக்கு பண்ணுறதுலாம் மஞ்சப்பொடி போட மாட்டேன். அப்போ போலியாக இருந்ததுன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம மஞ்சப்பொடி போடுவா, இல்லைன்னா எல்லோ கலர் போடுவா. அது அவளுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் போட்டு பிசைஞ்சிக்கலாம். போலியாக இருந்தாக்கா இது இப்போ சொஜ்ஜீபம் அப்படிங்கும்போது நம்ம கலர் போட வேண்டாம், அப்படியே வெறுமையை பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜலம் விட்டேன்னா ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும், அது வந்து சரி வராது. அதனால் தேவையான ஜலத்தை முதல்லையே விட்டுடணும், அதுக்கப்புறமா எண்ணெய் விடணும். அந்த எண்ணெய் விட்டு கொஞ்சம் நாளை ஊறணும். அதில் ஊறினா மட்டும்தான் அது வந்து பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அது நிறைய பேர் இதில் எண்ணெய் நிற்கிற அளவுக்கு விடுவா, அந்த மாதிரி விட வேண்டாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய பேர் விட்டு பண்ணுவா, அது வந்து ஒரு சிறு கசப்பாக இருக்கும். அதனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா பிசுக்காக உள்ளதாக இருக்கணும். பிசுக்குள்ளதாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இழுத்து தட்டும்போது நல்லா வரும். இது நல்லா மாவு ஒரு மணி நேரம் ஊறணும். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து சொஜ்ஜி பண்ணுறதை கிளறிக்கலாம். அதுக்குள்ளே இதுவும் ஊறிடும், அப்புறம் மேற்கொண்டு பார்க்கலாம். இதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம வந்து இப்போ சொஜ்ஜீபத்துக்குள்ளே சொஜ்ஜி பண்ண போகிறோம். இதை வந்து அரை கப்பு அளவுக்கு போட்டிருக்கேன். இதில் இந்த ரவையை வறுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இதுக்கு வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே விட வேண்டாம். அப்படி பிளெயினாக வெறுமையே தான் வறுக்கணும். இது ஒரு கப் மைதாக்கு அரை கப்பு ரவா? ஆமாம், ஒரு கப்பு மைதா அப்படின்னா அரை கப்பு ரவா சரியாக இருக்கும். வெள்ளம் வந்து ஒரு கப்பு போட்டினா சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக விடனா துளி கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். அரை கப்பு ரவாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இதுக்கு எவ்வளோ ஜலம் வேணுங்கிறதையும் உங்களுக்கு நான் விடும்போது காமிக்கிறேன். வெள்ளம் போட்டு தான் பண்ணுவோம்? ஆமாம், வெள்ளம் போட்டு பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம அது கேசரி மாதிரி ஆகிடும். அதோடய ஸ்வீட்டே வேறு. வெள்ளம் போட்டு பண்ணுற ஸ்வீட்டு வேறு, சக்கரை போட்டு பண்ணுற ஸ்வீட் வேறு. அது ஒரு தனி ஸ்வீட்டாக இருக்கும், இது ஒரு மாதிரி தனி ஸ்வீட்டாக இருக்கும். சொஜ்ஜியை பார்த்துக்கலாம், வெள்ளம் போட்டு மட்டும் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த சிதம்பரத்தில் தீட்சிதாலாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து கல்யாணங்கள்லாம் வந்து பூரி லாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அவளுக்கு வந்து நல்லா இவ்வளோ பெருசு பண்ணணும். நானே பண்ணியிருக்கேன் வாத்தில். அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப சக்தியான பட்சணம் அது. தீட்சாத்தில் கல்யாணம் அப்படின்னா பூரி லாடு தான் மெயின் முக்கியம். அதாவது நம்ம முந்திரி பருப்பில் பருவ தேங்காய் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதை விடவே அவளுக்கு அது ஒசத்தியது. இப்போ தீபாவளிக்கு ஏதாவது பட்சணம் பண்ணணும், சீருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவள் என்னை கேட்பாள், மாமியை உங்களுக்கு பூரி லாடு பண்ண தெரியுமா,
அது கொஞ்சம் பண்ணி தரையலா அப்படின்னு கேட்பாள். அது வந்து ரொம்ப மெனக்கெடணும், ரொம்ப வேலை ஜாஸ்தி, ரெண்டு மூணு பேர் வேணும், அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சீர் அப்படின்னாலே அவளுக்கு. அதுதான் முதல்ல அதையும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரவை வந்து கரெக்டாக நமக்கு பக்குவமாக வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அரை கப்பு ரவை வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு இதெல்லாம் வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும். அரை கப்பு ரவாவுக்கு ஒரு கப்பு ஜலம் வச்சா கரெக்டாக இருக்கும். வெல்லமும் வந்து இதால் ஒரு கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வெல்லமும் போட்டுடுறேன். நீங்கள் கூடுதலாலாம் ஜலம் வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு கெட்டியாக வராது. அது அரை கப்பு ரவானா ஒரு கப்பு, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இந்த வெள்ளத்தையும் போட்டுக்கலாம். இதில் இது வந்து மண் கிடையாது இந்த வெள்ளத்தில், அதனால் அப்படியே கரையட்டும். நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா கரைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ரவையை போடணும். ஏலக்காய் பொடியும் இப்போ போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும், வெள்ளம் கரையட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரவையை கொட்டி அதில் கலரணும். இப்போ வந்து நம்ம வெள்ளை ஜலம் நல்லா கொதிச்சு எடுத்து, வெள்ளமும் நல்லா கரைஞ்சி எடுத்து, இப்போ இதை வந்து இதில் போட்டு நம்ம கலரலாம். இப்போ வந்து நம்ம தீயை வந்து கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீயை வந்து இப்போ கம்மி பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலருங்க. டக்குன்னு தான் தண்ணி சுண்டு போயிடும். இது கொஞ்சம் வேகணும், வெள்ளத்தில் வேகிறதுனால இது கொஞ்சம் லேட்டாகும். நம்ம வந்து சக்கரை போட்டு பண்ணினோம் அப்படின்னா டக்குன்னு அது ஒரு மாதிரி ஆகிடும். இந்த வெள்ளத்தில் பண்ணுறதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கெட்டி ஆனதுக்கப்புறமா நிறுத்திக்கலாம். அதுக்கு கொஞ்சம் போகிற இது மேலே துளி போகிற நெய் மட்டும் விட்டுண்டோம் அப்படின்னா வாசனையே நல்லாயிருக்கும். உங்களுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸ்வீட்டெல்லாம் வந்து உங்களோட சௌரியந்தான். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மே மாவு வந்து நமக்கு மைதா மாவு வைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அதோடு சேர்ந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது நல்லா வேகணும். அதனால தான் அந்த நாளையில் சொஜ்ஜி பஜ்ஜி அப்படிங்கிறதெல்லாம் இது சேர்த்து சேர்ந்து வர்றது இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் சொஜ்ஜி, அதுக்கு பேர் தான் பஜ்ஜி. இது வந்து நம்ம கேசரியெல்லாம் அந்த நாளையிலெல்லாம் சொஜ்ஜி பண்ணியிருந்தேன்னு சொல்லுவாள். இப்போ என்ன நம்ம கேசரிங்கிறோம். அந்த நாளையில் குஞ்சால் ஆடும்பா லட்டை, அது மாதிரி சொஜ்ஜியும்பா, சொஜ்ஜி பண்ணினேன் அப்படியும்பா. ஆமாம், பொண்ணு பார்க்க வந்தாக்கா சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணினாம்பா. அதுதான் ரொம்ப இதெல்லாம் அந்த நாளையில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சமாச்சாரம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். தீ வந்து கம்மியாக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா. இதுக்கு வந்து நம்ம நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய நெய் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இதில் போட்டு தட்டி வச்சுக்க, முன்னாடி கேசரிலேயே இதுலேயே இந்த சொஜ்ஜிலேயே போட்டுடணும். அதுக்கப்புறம் வேண்டாம், இதில் போடுறது போட்டால் போகிறோம். பார்க்கறதுக்கு மேலே அப்படியே பொறி பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுன விட்டு பெசஞ்சா விட்டு தான் இது வந்து சரியாக வரும். இன்னும் கூட துளி போகிற நெய் போட்டு. இப்போ இது வந்து கரெக்டாக வெந்துடுத்து, ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து தட்டும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வராது. அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுவும் ஆறணும் நன்னா. இது நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு பெசஞ்சிட்டு உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சொஜ்ஜி வந்து நல்லா ஆறிடுத்து, இதை வந்து நல்லா தண்ணி தொட்டுண்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை லைட்டாக ரொம்ப விடாதீங்கோ, லைட்டாக சும்மா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு துளி போகிற ஜலம். துளி ஜலத்தை விட்டுட்டு முதல்ல எப்படி இருந்து இப்போ எவ்வளோ கெட்டியாக இருப்பார் இது மாதிரி இருக்கும். தெரியல, ஆமாம் தெரியாது. வெந்து போனதுக்கப்புறமா முதல்ல பார்க்குறச்சி அப்படி தான் தெரியும், வேகாத ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். நம்ம ஜலம் வந்து கரெக்டான அளவு வைக்கணும். அது மாதிரி வெள்ளமும் கரெக்டாக போடணும். ரொம்ப ஓவராக வெள்ளம் இருந்ததுன்னா வேகவே வேகாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு பாரு, கெட்டியாக இருக்கு இல்லையா, நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு தட்டும் போது நல்லாயிருக்கும். நமக்கு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சைஸாக வேணுமா, பெரிய சைஸாக வேணுமா, நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இதிலே துளி நெய் விட்டுருக்கிறதுனால இதிலேயே வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு நான் தட்டிட்டு காமிக்கிறேன். மாவு நல்லா ஊறி எடுத்து எப்படி இருக்குது பாருங்க, இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்தாக்க நமக்கு மாவு ஊற ஊற இருந்தால் மட்டும்தான் தட்டும்போது நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் வரும் நல்லாவும் வரும். இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம தட்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி
பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, இலையோ பட்டர் பேப்பரோ எது இருக்கோ உங்களுக்கு அப்படி கிடச்சி எது கிடைக்கிறதோ அது வச்சுக்கோங்க. இலை கிடைச்சாலும் ஓகே, பட்டர் பேப்பர் இருந்தாலும் ஓகே, ஆனால் நல்லா தாராளமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிண்டு அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ பூர்ணம் வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மாவு எடுத்துக்கணும். பூர்ணம் கம்மியாக மே மாவு நிறைய இருந்ததுனாக்கா வெறும் மாவாகவே இருக்கும். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுட்டோம் தட்டலாம் இல்லையா, அப்படியே ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கும். இப்போ ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படியே ஒத்து ஒத்தராக தட்டி தட்டி கொடுக்கலாம், அப்படியே போட்டுட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர இப்படி பண்ணிக்கோங்க. ஓரத்தில் மாவு வந்ததுன்னா அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் ஆக்க வேண்டாம், ரொம்ப கனமாகவும் இருக்க வேண்டாம், மீடியம் சைஸில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி கொடுத்து இப்போ நம்ம அப்படியே போடலாம். அதை அப்படி போட்டுட்டு என்ன பண்ணணும், லைட்டாக அப்படியே அது மேலே அப்படியே எண்ணெய் இப்படி இப்படி விடணும், விட்டுட்டு கையில் தெரிச்சிக்காமல் திருப்பி விடுங்க. இது பூரி மாதிரி உப்பி வராதா? வரும், அது சில சமயம் வரும் சில சமயம் வராது. அதில் ஏன்னா நம்ம இந்த மாவு மாவோட வாகம் இருக்குது, பூர்ணம் நிறைய வச்சுருக்கிறதுனால இது வராது. சில பேர் என்ன பண்ணுவா, மே மாவை நிறைய வச்சுட்டு பூர்ணத்தை கம்மியாக பண்ணிவிடுவோம், அது பூரி மாதிரி வரும். இதில் நமக்கு நிறைய வெள்ளத்தோடு இருக்கிறதுனால இப்படி தான் வரும். ஒட்டை வடிச்சுட்டு அப்படி எடுங்க. இது வந்து ஊற ஊற ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நன்னாக இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே நல்லா தாராளமாக எண்ணெய் தடவிக்கோங்க இந்த பேப்பரில். கீழே வச்சுட்டோம்னா ஒரே எண்ணெய் ஆகிடும். இது மாதிரி சப்பாத்திக்கல்லோ ஏதாவது ஒரு உயரமாக இது மேலேயாவது வச்சுட்டு அது மேலே பண்ணினேன் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது நம்ம அதை சாதத்துக்கு நம்ம பண்ணுவோம். ஆமாம், நம்ம அதில் சாதத்துக்கு எங்கள் மாமியார் இது தான் பண்ணுவாள். இப்போ ஒரு சில பேர் ஆத்தில் அதிரசம் இருக்கும், சில பேர் ஆத்தில் அதிரசம் இருக்கும், சில பேர் ஆத்தில் வந்து இந்த மாதிரி சுஜிப்பம் இருக்கும், சில பேர் ஆத்தில் வந்து வெறும் சுயம் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ஆற்று பழக்கத்தோடு தான் இருக்கும். எண்ணெய் மட்டும் நல்லா காயணும், எண்ணெய் காயாமல் போட்டுட்டாக்கா சரி வராது. எண்ணெய் வந்து நல்ல காய்ச்சலில் இருக்கணும். அந்த முதல்ல போட்டதுனால உப்பு லைஃப் உப்பி வருது. அதான் சொல்கிறேனே, பூர்ணம் நம்ம நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது. அது பூர்ணம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த உபி வரும். அது பூரியெல்லாம் பண்ணும்போது மே மாவு தானே, அது வெறும் மாவு தானே, அது மாதிரி தான் இது. ரெண்டாவது வந்து பூர்ணம் வெளியில் பிதுங்கி வராத அளவுக்கு பார்த்துக்கணும், இல்லைன்னா எண்ணெயெல்லாம் வீணாக போயிடும். அம்மா இப்போ நீ சொன்னல இந்த மாவை வந்து பூர்ணம் உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு வச்சுட்டா தட்டத்துக்கு சேர்க்கணும், அதை ஒன்றே பண்ணி கம்மிமா மொத்தத்துக்கு மூடி வச்சுட்டா மூடி வச்சுன்னு பண்ணலான்னு சொன்னா. ஆமாம், இப்போ நம்ம பண்ணணும் அதுக்குன்னு ஒரே வழியாக நிறைய மூடி வச்சுட்டாலும் அந்த பூர்ணெல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு அஞ்சாறு மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஒத்தராக பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ நமக்கு யாரும் தட்டி தரத்துக்கு ஆள் இல்லை, இப்போ போட்டு எடுக்க ஆள் இல்லை, நாமளே தான் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரி ஒரு அஞ்சாறு அப்படியே மூடி வச்சிடணும். கோழியுமே அதே மாதிரி தான், ரொம்ப நிறைய எல்லாத்தையும் மொத்தத்துக்கு மூடி வச்சுட்டோம்னா அந்த பூர்ணம் கொஞ்சம் நாழி ஆக ஆக அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒட்டின்னுடும், அந்த பேப்பர்லேயோ இலையிலையோ ஒட்டின்னுடும். பூர்ணத்தை மட்டும் உருட்டி வச்சுடும். ஆமாம், பூர்ணத்தை ஃபுல்லாக உருட்டி வச்சுனுடலாம். நம்ம பாட்டி என்ன பண்ணுவா, எங்கள் மாமியார் இந்த சொஜப்பம் பண்ணும்போது பூர்ணத்தையும் உருட்டி வச்சுடுவா, இந்த மேமாவு எவ்வளோ இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கிள்ளி போட்டுக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி உருட்டி வச்சுடுவா, இதையும் போட்டுருவா அதையும் போட்டுருவா. இதை வந்து கணிக்கம்பா இந்த பூர்ணத்தை. ஆமாம், கூட குறைச்சிருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் அப்படி பண்ணிட்டுருவா. இப்படி ஒன்று தட்டி போட்டுலே ஒன்று. ஆமாம், இப்போ எனக்குலாம் யாருமே இல்லை, இப்போ நம்ம ஆத்துலலாம் நம்ம ஆத்துல சாதத்துக்கு பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஆத்துலாம் நிறைய பண்ணணும். அப்போ பண்ணும்போது நம்ம ஆத்துல அரை கிலோவுக்கு மேலே வரும், அதாவது எப்படின்னா ஒரு நூறு கிட்டத்தட்ட பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆத்துல, ஆமாம், நம்ம ஆத்துல நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இருக்கா இல்லையா, அதனால் நிறைய பண்ணணும். இது அப்போ என்ன பண்ணுவேன்னா நூறு கிட்டத்தட்ட பண்ணுவேன். நான் ஒண்டியே சமையலும் பண்ணிக்கணும் இதுவும் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன், நிறைய பண்ணிவிடுவேன். நானே இந்த மாதிரி உருட்டிச்சுன்னுருவேன், ஊட்டி வச்சுன்னு மட மட மடன்னு நானே போட்டுருவேன். ஆனால் என்னென்னா எண்ணெய் நிறைய பேர் வடிகட்டி வச்சுப்பா, எனக்கு வடிகட்டியே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். எந்த ஒரு பட்சணத்துக்குமே சரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிற வேலையே கிடையாது எப்போதுமே. அதனால் நான்லாம் அப்படியே தான் தட்டுவேன்.
ஈஸியாக இருக்குது. ஆமாம், மூடி வச்சுருந்தோம்னா சிரமமே கிடையாது. இப்போ மூடி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு அஞ்சாறு மூடி வச்சுருந்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே அதை தட்டலாம். மொத்தத்துக்கு பூர்ணத்தையும் அதையும் அப்படியே கிண்ணு பாட்டி மாதிரி கிள்ளி போட்டுருந்தோம்னு வச்சுக்கோ, இதையும் அதையும் ஆமாம் ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, இதை தோசைக்கல்லில் போடுவாள். இந்த டேஸ்ட்டு வராது, அது எண்ணெயில் வேகிற அளவுக்கு டேஸ்ட்டு வராது, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீ கேட்ட மாதிரி வருது பார். இது தட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் நாலு பண்ணியிருக்கேன், எடுத்து பிச்சு காமிக்கிறேன். இல்லை இப்போ நாலு பண்ணியிருக்கேன் இல்லையா, இது பாரு எண்ணெயே இருக்காது இதிலெல்லாம். ஆமாம், கீழெல்லாம் எண்ணெயே வராது. சூப்பராக இருக்கு, பூர்ணமும் இருக்கணும், அதே சமயத்தில் மாவும் கரெக்டாக இருக்கணும், தெரியறத அப்படியே சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம சுஜி பையன் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கோ, பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கோ. இதே மாதிரி பண்ணும்போது பாருங்கோ, எண்ணெயே இருக்காது, இதை பாருங்கோ, தட்டிலலாம் எண்ணெயே இருக்காது. ஒட்டை வடிச்சுட்டு எடுக்கணும், நல்லா வேக வச்சும் எடுக்கணும், அதே சமயத்தில் ஒரே மாதிரி கலராக எடுக்கணும். சில சமயத்தில் ஒரு பக்கம் சிவந்திருக்கும், ஒரு பக்கம் கருகி இருக்கும், இல்லை ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், அப்படிலாம் இல்லாதக்கி நல்லா இருக்கணும். இதை பாருங்கோ, மாவு பிசைஞ்சி அது ஊறினா மட்டும்தான் இந்த மாதிரி பூரி மாதிரி வரும். அப்புறம் கொஞ்சம் நாழியாக அப்படியே சப்பையாகிடும் அது. இதை பாருங்கோ, அழுத்தினா இப்படி இருக்கும். இது மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான், இப்படி வளைச்சா, இதை பாருங்க நாலா பக்கம் வளையணும், இப்படி வளைச்சா மட்டும்தான் இது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து இதை தோசைக்கல்லில் போட்டு எடுப்பா, எதுக்கு அப்படின்னா எண்ணெய் இதில் வந்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னாக்கா நிறைய எண்ணெய் குடிக்கும், தோசைக்கல்லில் போட்டுடலாமே அப்படின்னு இருப்பா. தோசைக்கல்லுமே எண்ணெய் விட்டால் மட்டும்தான் ஒட்டாமல் வரும், அதில் விடுற எண்ணெயை விட இதில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த எண்ணெயில் வெந்தால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி சௌரியமோ பண்ணுங்கோ, ஆனால் எண்ணெயில் போட்டால் மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால இது இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கோ, சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கோ. பை.